யாரை நம்புறதுன்னே தெரியல அப்படின்னு மஞ்சள் வீரன் படத்திலிருந்து நீக்கப்பட்டதை பத்தி டிடிஎஃப் வாசன் ஆதங்கமா ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்காரு. எங்க இந்த ஆட்டோக்கார தம்பி அப்படிங்கிற சினிமா வசனத்துக்கு ஏத்த மாதிரி போற இடமெல்லாம் சர்ச்சைகள், சிக்கல்கள், காவல் புகார்கள் அப்படின்னு சந்திச்சு வர்றவர் தான் 2K Kids-களோட ஃபேவரட் பர்சனான பைக்கர் டிடிஎஃப் வாசன். டிடிஎஃப் வாசனை அவரோட ரசிகர்களையும் தாண்டி ஒருத்தர் பயங்கரமா கொண்டாடிட்டு இருந்தார் அப்படின்னா அது மஞ்சள் வீரன் படத்தோடைய டைரக்டர் செல் அம்தான். ஆனா அந்த இயக்குனரே தன்னோட மஞ்சள் வீரன் திரைப்படத்துல இருந்து டிடிஎஃப் வாசனை நீக்கியதாகவும் அது டிடிஎஃப் வாசனுக்கே தெரியாது அப்படின்னு அறிவிச்சதுதான் வாசனோட ரசிகர்களுக்கும் அதிர்ச்சியா அமைஞ்சது. சமீபத்துல பிரஸ் மீட் ஒன்று நடந்துச்சு, அதுல மஞ்சள் வீரன் படத்தோட புதிய ஹீரோ அறிவிக்கப்படுவார் அப்படின்னு அந்த படத்தோட இயக்குனர் செல்லம் சொல்லியிருந்தாரு. மஞ்சள் வீரன் படத்துல இருந்து நானும் வாசனும் பிரிஞ்சிருக்கோம், இத பத்தி இன்னும் வாசன் கிட்ட தகவல் சொல்லல, மத்தபடி தம்பி அப்படிங்கிற உறவு எப்பவும் எனக்கும் அவருக்கு இருக்கும் அப்படின்னு இருக்காரு. இது ஒரு வாழ்வியல் படம், அதனால ஹீரோவும் என் கூடவே பயணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், அது நடக்கல அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த முடிவுக்கு காரணம். அக்டோபர் 15 புதிய கதாநாயகனை அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில மஞ்சள் வீரன் படத்திலிருந்து தன்னை நீக்குனதை அறிந்த டிடிஎஃப் வாசன் தன்னோட யூடியூப் சேனல்ல வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்காரு. அதுல மஞ்சள் வீரன் படத்திலிருந்து விலக சொன்னா நானே போயிருப்பேன், இப்படி அண்ணன் அண்ணன்னு சொல்லி மலிவான விளம்பரத்துக்கு, அதாவது சீப் பப்ளிசிட்டிக்காக என்னை பயன்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. என்கிட்ட இப்ப வரைக்கும் மஞ்சள் வீரன் படத்திலிருந்து நான் நீக்கப்பட்டதை இயக்குனர் செல்லம் சொல்லவே இல்லை. நான் கான்டாக்ட் பண்ணாலும் அவர் என்கிட்ட பேசுறதுக்கே ரெடியா இல்லை. என்கிட்ட சொல்லியிருந்தா நானே ஒத்துக்கிட்டு விலகியிருப்பேன், ஆனால் ஷூட்டிங் ஒரு நாள் கூட நடத்தாம நான் ஷூட்டிங் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் மீட்ல சொன்னது மிகப்பெரிய தப்பு. அண்ணன் அண்ணன் அப்படின்னு சொல்லி மலிவான விளம்பரத்துக்காக என்னை அவர் பயன்படுத்திக்கிட்டாரு, மிகவும் வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரி ஒரு பச்சை துரோகத்தை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு தன்னோட ஆதங்கத்தை ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு டிடிஎஃப் வாசன்.